பழக்கப்படுத்துவதனுடைய பலனையும் அதை குளிர் வைக்கும் போது கிடைக்கக்கூடிய பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வழக்கை நம்ம பொருத்துறோம் அப்படின்னும் போது, அப்படிப்பட்ட பெண்கள் தன்னுடைய இல்லத்தில் நல்ல சுபிட்சம் வேணும், பலம் வேணும், நலம் வேணும்னா இந்த சர்வகடாட்சம் பிறக்க வாழ்க்கையில் அனைவரும் நல்ல வளத்தை பெறுங்க, நலத்தை பெறுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வழக்கு பொருத்துவதனுடைய பலனையும் அதை குளிர்விக்கும் போது கிடைக்கக்கூடிய பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது விளக்கு. எல்லார் வீட்லேயும் பல ரகங்களில் விளக்கு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கற்பக விருஷ விளக்குன்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விளக்கு வித்தியாச வித்தியாசமாக விளக்குகளில் அதிகமான ஒரு மாடல் வந்துருச்சு. அந்த காலத்தில் புத்த விளக்கு காமாட்சி விளக்கு தான் பிரதானமாக இருந்தது. ஒரு விளக்குக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் உண்டு நம்ம இந்து மதத்தில். காரணம் எதனால் அப்படின்னா, விளக்கு பூஜை, திருவிளக்கு பூஜை பண்ணும்போது குத்த விளக்கை மெயினாக வச்சுப்போம். அந்த விளக்கினுடைய தண்டு பாகங்கள் அதனுடைய மேல் இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. இந்த விளக்கு பொறுத்துறதுனால நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அபிரமிதமானது. இதை ஏத்துறது அப்படின்னு சொல்கிறதோ, அதுக்கப்புறம் வந்து கொளுத்திட்டியான்றதோ இந்த எதிர்மறை வார்த்தைகள் உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த விளக்கை நம்ம பொறுத்துறோம் அப்படின்னும் போது அந்த தெய்வம் வந்து அதில் உட்காரும். எந்த தெய்வம் அப்படின்னா மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயார் விளக்கில், அதுவும் ஜோதியில் தான் அவளுடைய தன்மைகள் அபிரமிதமாக இருக்கும். அந்த விளக்கை பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் 6 மணிக்கு பொருத்த வேண்டிய விளக்கை 8 மணிக்கு 9 மணிக்கு நினச்ச வாக்கில் பொருத்துறது. எது காலையில். சாயங்காலம் எடுத்துக்கிட்டோம்னா சில பேர்லாம் 9 மணிக்கெல்லாம் விளக்கு மறந்துட்டேன், நான் விளக்கு பொருத்துறதுக்கு 9 மணிக்கு பொருத்துறேன். எந்த நேரத்தில் நம்ம இல்லத்தில் அந்த தெய்வத்தினுடைய வாசம் இருக்குமோ, எப்படி அப்படின்னா 5-6 விளக்க பொருத்திட்டு 6 மணிக்கெல்லாம் விளக்கு பொருத்திடணும். பொருத்திட்டு முதல் நம்ம என்ன பண்ணணும், சங்கல்பங்கள் பண்ணணும். விளக்குக்கிட்ட எல்லாமே கேட்கலாங்க. ஏன்னா தெய்வம் ஆவகானம் ஆகக்கூடிய அந்த இடத்தில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் அது உடனே நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, இந்த விளக்கை பொருத்துறக்கூடிய முறை. இப்போது நம்ம அந்த திருவிளக்கை பொருத்தும் முறையை தான் பார்க்க போகிறோம். திருவிளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கலாம், சந்தன குங்குமம் வைக்கலாம். ஆனால் வைக்கக்கூடிய அந்த பொட்டினுடைய எண்ணிக்கை ஒத்த படையில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எல்லாரும் விளக்கை என்ன பண்ணுறாங்க, தரையில் வைக்கிறது வந்து எது ஒரு அந்த ஒரு விளக்குக்கு உரிய மரியாதையை யாரும் பெருசாக கொடுக்கறது கிடையாது. தாம்பால தட்டில் இல்லை பாக்கு தட்டில் அரிசியை பரப்பி, இல்லை பிரம்மதானியம் என்னக்கூடிய நெல்லை பரப்பி, அதன் மீது வெத்தலை வச்சு, அதுக்கு மேலே குத்த விளக்கோ காமாட்சி விளக்கோ நம்மக்கிட்ட என்ன விளக்கு இருக்கோ அதை வச்சு, அதில் குறிப்பாக நல்லெண்ணெய் வந்து பொருத்தணும். ஆனால் நல்லெண்ணெயை கூட ஒரு 3 எண்ணெய்கள் கலந்துக்கலாம். என்ன அப்படின்னா, நல்லெண்ணெயோட நெய், அப்படி இல்லைனா இலுப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், இதை 3 எண்ணெய்கள் கலந்து முக்கூட்டு எண்ணெய்னு பேர் இருக்குது. அந்த முக்கூட்டு எண்ணெயை தயார் செய்து அந்த விளக்கில் ஊற்றி திரியிறட்ட தெரியா இருக்கணும். இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சூட்சமத்தை சொல்கிறேன். இப்போ பஞ்சத்திரி இருக்குது, வெள்ளத்திரி போடுறீங்க, அதுக்கு இன்னும் பலன் எனக்கு அந்த திருவிளக்கின் மூலமாக கிடைக்கணும் அப்படின்னா, குங்குமத்தை தேய்த்து போடும்போது குலதெய்வம் அனுகூலம், மஞ்சளை தேய்த்து போடும்போது மங்கள காரியங்கள் நடக்கும். இப்படி உங்களுக்கு எது செய்தால், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் எது வேணுமோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். அந்த திரியை இது பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த திரியில் அந்த விளக்கை போடுங்க. அதே நேரம் அந்த விளக்கின் உள்ளே வந்து கல்கண்டு போடுங்க. ஏன்னா அந்த இனிப்புன்றது இருக்கணும். ஏன்னா அம்பாள் வந்து இருக்கிறா இல்லையா. அதே மாதிரி விளக்கை மட்டும் பொருத்திட்டு இது அதாவது வந்து சாதாரணமாக விட்டுறக்கூடாது, அதுக்கு புஷ்பத்தை வந்து போடணும். ரெண்டாவது, நெய்வேத்தியம் ரொம்ப முக்கியம். இப்போ விக்கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் நெய்வேத்தியம் பண்ணணும்னு இல்லை. உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. அந்த உலர் திராட்சையை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள், இப்போ எனக்கு வந்து ஒரு ஆலயத்துக்கு போனால் என்ன பண்ணுறோம், வேண்டுதல்கள் வைக்கிறோம். அது மாதிரி ஒரு வழக்கை பொருத்திட்டு அந்த இடத்துல அமர்ந்து, அம்மா தாயே, காமாட்சி, மீனாட்சி, அப்படி இல்லை அப்படின்னா மகாலட்சுமி, என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கணும், தொட்டது துளங்கணும், நினச்சது நடக்கணும், கேட்டது கிடைக்கணும், என் வாழ்க்கையில் வந்து அல்லல்ல வற்றாத செல்வங்கள் இருக்கணும்,
அப்படிங்கிற ஒரு வேண்டுதல்ல தினம் தினம் காலையில் பொருத்தும் போது, இரவு அதாவது வந்து ஒரு 6 மணிக்கு சாயங்காலம் பொருத்தும் போது இந்த வேண்டுதல், இதை தொடர்ந்து ஒரு பெண்கள் நீங்கள் வந்து இதை சொல்ல 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 அல்ல அல்ல வற்றாத செல்வத்தை கண்டிப்பாக பெறுவீங்க. எந்த மூலமாக ஒரு மனிதனுக்கு எது தேவை அதை கொடுக்கக்கூடிய இடத்துல தெய்வங்கள், ஏந்தக்கூடிய இடத்துல மனிதர்கள். அப்போது பெண்களால் மட்டும்தான் இல்லம் சுபிட்சமாக இருக்கும். அதை பெண்ணை தான் வந்து அதாவது வந்து ஒரு மங்களகரமான ஒரு தெய்வத்துக்குரிய ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறோம். அப்படிப்பட்ட பெண்கள் தன்னுடைய இல்லத்தில் நல்ல சுபிட்சம் வேணும், பலம் வேணும், நலம் வேணும்னா இந்த திருவிளக்கு பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வழக்க பொறுத்தினு பொறுத்திட்டு நீ இப்போ இங்கே பாட்டுன்னு வேலையை பார்த்தீங்கன்னா எந்த பலனும் கிடைக்காது. வழக்கு பொறுத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. சரி, இந்த விதத்துலலாம் நான் சொன்ன முறையில் நீங்கள் வழக்க பொறுத்திட்டீங்க, அதுக்கப்புறமா வழக்கு தேய்ப்பீங்க இல்லையா? இந்த வழக்கை வந்து வெள்ளி செவ்வாயை தவிர்த்து மற்ற நாளில் நீங்கள் தேய்க்கணும். தேய்ச்சி அலம்பி எடுத்ததை நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா புனுகு ஜவ்வாது அரகஜா கஸ்தூரி கோராஞ்சனை இதை சந்தன அத்தரை கொண்டு நல்லா குழப்பி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும். மோதிர வரலில் 1 துளி எடுத்து அந்த வழக்கை நல்லா தொடச்சி அதுக்கப்புறமா இந்த நான் சொன்ன முறையில் நீங்கள் வழக்கு பொறுத்துறீங்க அப்படின்னும்போது அபிரமிதமான பலனை அள்ளி கொடுக்கும். சரி, வழக்கை பொருத்திட்டீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, அதுக்கு குளிர வைக்கணும். அப்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வழக்கு அணைச்சிட்டியா அப்படிங்கிற ஒரு ஈஸியான ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. அணைச்சிட்டியா அப்படின்னா அவகானமான அந்த தெய்வத்தை நீங்கள் வெளியே திருத்திட்டீங்கன்னு அர்த்தம். அந்த வார்த்தையிலே போயிடுச்சு. சில பேர் ஊதுவாங்க, ஊதி அணைப்பாங்க. இந்த ஊதி அணைக்கக்கூடிய விஷயத்தை ஒரு அதாவது வந்து அமங்கலமான விஷயங்கள் பண்ணக்கூடிய இடத்துல பொருத்தக்கூடியதை மட்டும்தான் வாயில் ஊதணும். மற்ற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் எல்லா இடத்துலையும் அது கிடைக்கிறது இல்லை. என்ன பால் இருக்கோ அந்த பாலை எடுத்து புஷ்பத்தை எடுத்து அந்த புஷ்பத்தை பாலில் தோய்ச்சி அந்த வழக்கை குளிர வைக்கணும். தாயே நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அம்மா நீங்கள் போங்க நாளைக்கு வாங்க. இப்போ யதாஸ்தானம் சொல்லுவோம் நாங்கள். இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம். இப்படி நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த திருவிளக்கை பொருத்தி அதை பொருத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை குளிர வைத்து நீங்கள் செய்யக்கூடிய முறையினால் பல மாற்றங்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கும். இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய் ஸ்ரீராம். தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், N 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர். செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.